ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218 டேசி ஹாஸ்பிடல் கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் வித்அவுட் சைடு எஃபெக்ட் இது அநாகரிகம் பாருங்க அவருடைய அனுமதி இல்ல அவருடைய ஒப்புதல் இல்ல நீங்க அவருக்கு தெரியாம அவர் போய் அவர் படுக்கையில அவர் கழிவறையில எல்லாம் போய் கழிவு வச்சு எடுத்துட்டு வர்றதுங்கிறது முதல்ல அதுதான் சமூக குற்றம் முதல்ல அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துக்கணும்ல ஏழாவது மாடியில் இருக்கிற நிலைமை நினைச்சு பாருங்க எந்திரிப்பமா காலையில இருப்பமா அப்படின்னா ஒரு பெரும் புயல் வருது பெரும் வெள்ளம் வருதுன்னா என்ன ஆகும் ஊறி சரசரன்னு சரிஞ்சு விழுந்துறாதா இதெல்லாம் மேம்பாலம் கட்டிக்கிட்டு வராங்க கட்டிக்கிட்டு வரும்போதே இந்த பக்கம் இடிஞ்சுக்கிட்டு வருது மக்களுக்கான அடிப்படை தேவை இருக்கு பாருங்க அடிப்படை தேவையை அரசு நிறைவேற்றி கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா அந்த சமூகம் வந்து குற்ற சமூகமா தான் போகுங்கிறார் கொலை செஞ்சவர் சம்பந்தப்பட்டிருப்பாரு ஐஸ்வர் இதெல்லாம் விசாரணை இருக்கும்போது நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டு கூடாது சும்மா ஒரு போற போக்குல சொல்லிட்டு போக முடியாது முடிவு வரட்டும் அவங்க யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்த பிறகு நம்ம அதை பத்தி பேசுவோம் கடுமையும் கொடுமையும் காட்டுது அது அமைச்சரே சொல்றாரு நாங்க இந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றால் கூட்டிணைவு நிறுவனங்கள் அதாவது கார்பரேட்டுகள் அரசு மேல வச்சிருக்க நம்பிக்கையை இழந்துருவாங்க அப்ப அது யாருக்காக கொண்டு வரப்பட்டிருக்குன்னு தனியார் வந்து நடத்தி லாபத்தை ஈட்டிடுவார்னு உங்களுக்கு தெரியுது தொடர் வண்டியை கொடுக்குறீங்க எல்லாத்தையும் கொடுக்குறீங்க அதையும் அரசு செய்ய முடியாது அப்ப அரசு கையாளாத தினத்தை தன்னுடைய தோழியை ஒத்துக்குறதா ஒரு தனி முதலாளி சரியா நிர்வகிச்சிருவான் வசதி எல்லாத்தையும் தந்துருவான் கல்வியை தந்துருவான் மருத்துவத்தை தந்துருவான் போக்குவரத்தை நடத்திடுவான் சாலையை போட்டுருவான் பராமரிச்சிருவான் மின் உற்பத்தி விநியோகம் பண்ணிடுவான் உங்க வேலை என்ன அதெல்லாம் விடுங்க அது இதெல்லாம் ஒரு சமூக குப்பை இதை போய் எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் ஒரு தனிப்பட்ட நீங்க இதுல எது அநாகரிகம் பாருங்க அவருடைய அனுமதி இல்ல அவருடைய ஒப்புதல் இல்ல நீங்க அவருக்கு தெரியாம அவர் போய் அவர் படுக்கையறையில அவர் கழிவறையில எல்லாம் போய் கறி வச்சு எடுத்துட்டு வர்றதுங்கிறது இதுதான் முதல்ல அதுதான் சமூக குற்றம் முதல்ல அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துக்கணும்ல எடுத்துக்கணும்ல உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத ஒன்றை அவர் செஞ்சுட்டாருன்னு நீங்க காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க என்னது இது சட்டசபைக்கில வச்சுக்கிட்டு ஆபாச காட்சிகளை பார்த்து இருந்தாங்க அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது ஒரு பொறுப்புல இருக்கிறோம் அவர் தனிப்பட்ட முறையில அவர் அறையில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அப்படி போயிட்டாரு அப்படி போயிட்டாருன்னு கேடுகட்ட சமூகமாக மாறிடுச்சோங்கிற பயம் வருது இல்லை இப்போ யார் யாரோட பேசுறது யார் என்ன பேசுறாங்க இதெல்லாம் ஒட்டு கேட்கறது பதிவு பண்றது அதை பதிவு பண்ணிட்டு வெளியிடுறது இதெல்லாம் இதனால எல்லாம் என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க இதனால என்ன என்ன வந்துட போகுது எல்லா தனி பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்தி கொண்டிருக்கு அரசு அதை பேசல 100 லட்சம் கோடிக்கு நலத்திட்ட சொல்றாரு வேலை வாய்ப்புக்காக 100 லட்சம் கோடி முதலீடு செய்ய போறோம்ட்டு ஆனா 6 லட்சம் கோடிக்கு பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியார் ஒத்தி விட போறாங்கிறாங்க குத்தகைக்கு விட போறேன்றாங்க 100 லட்சம் கோடி இருக்கும்போது 6 லட்சம் கோடிக்கு விட வேண்டிய அவசியம் என்ன இப்ப அதையெல்லாம் அதெல்லாம் தான் பிரச்சனை அதெல்லாம் தான் பிரச்சனை ரமணாங்கிற உச்ச நீதிமன்ற நீதியரசர் பேசுறாரு பாருங்க எந்த விவாதம் எந்த தர்க்கமும் நடத்தாம பல சட்டங்களை ஏற்றிக்கொண்டே போறாங்களே இது எங்க போய் நிக்க போகுதுன்றாரு அதுதான் நீங்க பயப்படணும் திருச்சி சிவாண்ணா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க 20 ஆண்டுகளையும் நான் பார்த்துருக்கிறேன் எந்த தர்க்கமும் இல்லாம 36 சட்டத்தை ஏற்றிருக்குது அப்படின்னு நீங்க எல்லாம் யாரு கேட்கறதுக்கு நாங்க ஏற்றுவோம்ட்டு அதெல்லாம் தான் கொடுங்கோன்மை சர்வாதிகாரம் இல்ல கொடுங்கோன்மை அதை தான் பேசணும் அவர் ஏதோ ஆடியோல வெளியிட்டாரு வீடியோல வெளியிட்டாரு ஏன் பாக்குறீங்க யார் உங்களை பார்க்க சொன்னது அவர் சொன்னாரா எடுத்து வெளியிட்டு இது எல்லாரும் பார்த்து ரசிங்க கால கொடுக்கு நான் என்ன சரி விடுங்க அத அவர் ஐயாவோட நிலைமையே அவர் விளக்குறாரு கவிதையா விளக்குறாரு அவ்வளவுதானே அது சொல்லுங்க வேற குடிசை மாற்று வாரிய வீடுகள் எல்லாமே தொட்டாலே உங்களுக்கு ஒரு இடத்துல ஆரம்பிச்சது பரவாயில்ல நீ ஏன் தொடுறீங்க நீங்க தொடுறீங்க அந்த அளவுக்கு நம்ம ஆட்சியாளர்களுடைய ஆட்சி அமைப்பு இருந்திருக்குது மக்களுக்கு வீடு கட்டும் போது இங்க பாருங்க குடிசையில நாங்க படுத்திருக்கும் போது கூட உயிரோட எந்திரிப்பம்னாவது இருக்குது இப்ப அந்த வீட்டுக்குள்ள பாடுத்த 7வது மாடியில இருக்கிற நிலைமை நினைச்சு பாருங்க எந்திரிப்பமா காலையில இருப்பமா அப்படின்னா ஒரு பெரும் புயல் வருது பெரும் வெள்ளம் வருதுன்னா என்ன ஆகும் ஊறி சரசரன்னு சரிஞ்சு விழுந்துறாதா இதெல்லாம் மேம்பாலம் கட்டிக்கிட்டு வராங்க கட்டிக்கிட்டு வரும்போதே இந்த பக்கம் இடிஞ்சுக்கிட்டு வருது இதெல்லாம் யாரு கேக்குறது கேட்டா இப்ப அந்த மலை மணல்ல சிக்கல் இருக்குங்கிறாங்க இவங்க அடிச்ச காசு கொள்ளை 570,000 கோடி கடன் அது எங்களுக்குன்னு தெரியுது எப்படி கடன் சொல்லுங்க எந்தெந்த துறையில எப்படி எப்படி இழப்பு ஏற்பட்டுச்சு எப்படி எப்படி கடன் ஏற்பட்டுச்சுன்னு ஆனா உங்க வீடுகள்ல 800,000 கோடி இருக்குது ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஆளப்போகிறவர் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு 800,000 கோடி வச்சிருக்காங்க அதையெல்லாம் எடுத்தா இந்த கடனையும் கட்டி 50 ஆண்டுகளுக்கு நம்ம நிதிநிலையில வரி இல்லாத ஒரு நிதிநிலை அறிக்கை தயாரிச்சு ஆட்சி செய்யலாம் அப்படி ஒரு இது இது தவணை முறையில் சொல்லுங்க கட்ட முடியாது அப்படின்றது மக்கள் வச்சிருக்கோம்
இல்லை அதை வீடற்றவர்களுக்கு இது வந்து இலவசமாக தான் நம்ம மக்கள் கொடுக்கணும், அரசு கொடுக்கணும். அதை வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கான அடிப்படை தேவை இருக்குது பாருங்கள், அடிப்படை தேவையை அரசு நிறைவேற்றி கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த சமூகம் வந்து குற்ற சமூகமாக தான் போகுங்கிறாங்க. அது அது வந்து அதை அதை வந்து நிறைவேற்றணும். அதில் வந்து உணவு உடை உறையும் இது வந்து அத்தியாவசியமாக இருக்குது, மூணு அடிப்படையாக இருக்குது. இது மூணையுமே வந்து அரசு செஞ்சு கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். அது கிடைக்க வாய்ப்பாவது ஏற்படுத்தி கொடுக்கணும். நானே சம்பாரித்து எனக்கான உடை எடுத்துக்கிறேன், எனக்கான வீடை கட்டிக்கிறேன், எனக்கான உணவை நான் பெற்றுக்கிறேன், எனக்கு ஒரு 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 கல்வி வேலை வாய்ப்பு, அது அப்படி அப்படியாவது சமூகம் கட்டமைக்கப்படணும். அது இருக்குதாங்கிறதா இங்கே நமக்கு கேள்வி. இதில் ஏற்கனவே வழி இல்லாம தானே அந்த மக்கள் போறாங்க. 1,00,000 ரூபா இருந்தால் அந்த குடிசையை நல்லா கட்டிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்களா அவங்க? அதுதான் பிரச்சனை. அதை அரசு கவனத்தில் எடுத்துட்டு அதை தவிர்க்கணும். எங்களுக்கு விலை இல்லாம குடுக்கறீங்க, உங்களுக்கு கொடுத்தவனும் விலை இல்லாம கொடுத்தானா? அவ காசு வாங்கிட்டு தானே கொடுத்தா, அந்த காசு யாரோடது? பேர் மாத்தி வச்சுக்கிற வேண்டிய தானே. இப்ப எல்லாத்துக்கும் பேரை மாத்திட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இந்து நாங்க இந்துக்கள் இல்ல, நாங்க சைவர்கள், நாங்க திருமலை கும்பிடுற மாலியம். அதை இவங்க பின்னாடி வந்தோன்னா வைணவமாக மாற்றிட்டாங்க. எங்களுக்கு சமயங்களை வேறு. அப்போ நீங்கள் வந்து ஒன்று செய்யுங்க, தமிழர் சமய அறநிலைத்துறைன்னு மாற்றுங்க, அதை பேரை மாற்றுங்க. எல்லாத்தையுமே மாற்றுனீங்கல்ல, அது ஒரு பிரச்சனை. சிலருக்கு கோயில் உறுத்துது, கோயிலை எங்களுக்கு கொடுங்கங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், திருப்பதி வெங்கடாசலதி கோயிலையே ஐயப்பன் கோயிலையும் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் நம்ம கோயிலை கொடுக்குறத பற்றி பேசுவோன்ற அதை பேச யாரும் வரமாட்டேங்கிறாங்க. கொலை செஞ்சவர் சம்மந்தப்பட்டிருப்பாரு அவர். அதெல்லாம் விசாரணை இருக்கும்போது நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கூடாது, சும்மா ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போக முடியாது. முடிவு வரட்டும், அவங்க யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்த பிறகு நம்ம அதை அதை பற்றி பேசுவோம். ஒன்றும் முன்னேற்றம் ஏற்படலை. அவங்க வந்து நாங்கள் 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகளாக போராடின போராட்டத்தை மறுபடியும் ஒன்றுலேருந்து நிறுத்திட்டாங்க. கொண்டு போய் அரசியல் போராட்டம் சட்ட போராட்டம் நடத்தினது. அதில் பெரிய சட்ட போராட்டத்தை தம்பி அறிவே நடத்தினான். டெல்லியில் இருக்கிற நம்ம தம்பியில் வச்சுட்டு அது பல முறை அது மாநில அரசு கையிலே இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ செஞ்சு பார்த்தாச்சு. கடைசியை இவங்க ஆளுநர் கையெழுத்துக்காக காத்திருக்கிறோன்ட்டு அவர் குடியரசுத் தலைவருக்கு முன்னகர்த்த, இவங்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுத, இப்போ ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதுக்கு ஆளுநர் கையெழுத்துக்கும் காத்துக்கிட்டு 161 சட்ட விதியை பயன்படுத்தி சட்டம் ஏற்றி நம்மளே வெளியில் விடலாம்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுனாங்க. அதை நான் இப்போ நினைவூட்டினேன். இந்த வழக்குக்கு வழக்கு இருக்குங்கிறாங்க, வழக்குக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. வழக்கு போட்டது நாங்கள், அது வழக்கு என்னவே ஆகலை. ஒருவேளை என்ன ஆகலைன்னா நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? வந்த உடனே ஒரே வாரத்தில் அவசர அவசரமா குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதி அந்த பிரச்சனையை மறுபடியும் ஒன்னுலேருந்து ஆரம்பிச்சு விட்டீங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு பங்காளி வடிவேல் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த அந்த நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. இப்போ எப்போ குடியரசுத் தலைவருக்கு உங்கள் அப்பா படம் திறக்க கூட்டிட்டு வந்தீங்க, ஐயா கலைஞர் அவர்களுக்கு அப்போ பேசியிருக்கலாம், நீங்கள் வெக்கவே சந்திச்சிங்க, அப்போலாம் அதை பற்றி பேசலை. உங்கள் எப்படி எங்களை கையில் திட்டு வெளியிடுவாங்க? வரணும் வரணுங்கிறது தானே என்னுடைய விருப்பம், வருவர். அதான் நம்ம நம்ம ஏற்றுகிற சட்டத்தை வந்து இவங்க மதிக்கிறது இல்லை மத்திய அரசு, அதை வரவேற்க தான் செய்கிறோம். ஆனாலும் இவங்க 39 உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க பாராளுமன்றத்தில், அங்கே நடத்தின தர்க்கங்கள் என்னங்கிறது தான். ஏன்னா பாரதிய ஜனதா அரசு வந்து அதில் அதில் வந்து ரொம்ப கொடுமை காட்டுது, கடுமையும் கொடுமையும் காட்டுது. அது அமைச்சரே சொல்கிறாரு, நாங்கள் இந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றால் கூட்டிணைவு நிறுவனங்கள் அதாவது கார்பரேட்டுகள் அரசு மேலே வச்சுருக்க நம்பிக்கையை இழந்துருவாங்க. அப்போ அது யாருக்காக கொண்டு வரப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு அதானி. 23 ஏக்கரில் ஹரியானாவில் வந்து அந்த உணவு சேமிப்பு கிடங்கு கட்டிட்ட பிறகு தான் இந்த திட்டமே வருது. பல இடங்களில் கட்டிட்டாங்க. அதானி ஃபார்மிங் இருக்குது, அதானி ஏர்போர்ட்டு, அதானி போர்ட் ட்ரஸ்ட்டு. 5 வருஷம் பாருங்கள் அதானி இந்தியா வரும், நீங்கள் பார்த்தே இருங்க. அதான் நடக்கும், அதான் நடக்கும். ராணுவ வீரர்களை அவரே தேர்வு செய்வார், அவரே அமைச்சிருப்பாரு, அப்படி அப்படி கொண்டு வருவாங்க. இப்போ இந்த பொதுத்துறை நிறுவனங்களை எதுன்னு பாருங்கள், 6 லட்சம் கோடிக்கு எதாவது போக போகுதுன்னு, எல்ஐசி போக போகுது, அது ஒன்று லாபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற பொது நிறுவனத்தை எதுக்கு நீ தனியார்ட்ட கொடுக்குறீங்க? தனியார் வந்து நடத்தி லாபத்தை ஈட்டிடுவார்னு உங்களுக்கு தெரியுது, தொடர் வண்டியை கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அதையும் அரசு செய்ய முடியாது. அப்போ அரசு கையாளாத தினத்தை தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறதா? எல்லாமே தனியார் சிறப்பாக நிர்வகிப்பாருன்னா அப்புறம் அரசு இதுக்கு அதுக்கு எதுக்கு 90 லட்சம் கோடிகள் அவ்வளவு செலவழித்து நீங்கள் வந்து தேர்தலை நடத்துறீங்க ஆண்டுதோறும்?
அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்களும் நம்பிக்கையிலன்னு வரிசையில் நின்று நாடு முன்னேறிய போது வல்லரசாக போதுன்னு வாக்கு செலுத்துறோம். அது என்ன நடந்துருது அப்போ? ஒரு எத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு அதிகாரத்தை விட அரசு நிர்வாகத்தை விட ஒரு தனி முதலாளி சரியா நிர்வகிச்சிருவான், வசதி எல்லாத்தையும் தந்துருவான், கல்வியை தந்துருவான், மருத்துவத்தை தந்துருவான், போக்குவரத்தை நடத்திடுவான், சாலையை போட்டுருவான், பராமரிச்சிருவான், மின் உற்பத்தி விநியோகம் பண்ணிடுவான்னா உங்க வேலை என்ன? உங்க வேலை என்ன? 4000 கோடி 5000 ஏக்கர் 800 கமிதி இல்ல செயலாம தான் பறிச்சு கொடுத்தாங்க. வெறும் 50,000 80,000 மக்களை விரட்டிட்டு 20 கிராமத்தை காலி பண்ணி 4000 கோடியில் அவர் முதலீடு பண்ணிருக்கிறாரு. 4000 கோடி அரசுகிட்ட இல்லையா? சூரிய ஒளியில மின்பூங்க அமைக்க 2 லட்சம் லிட்டர் தண்ணீர் உறிஞ்சிக்கலாம்னு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அவர் 20 லட்சம் லிட்டர் உறிஞ்சினா நீங்க யாரும் அளந்து ஊத்திக்கிட்டு இருக்கலாம் 2 லட்சம் லிட்டர். ஏற்கனவே நிலத்துக்குள்ள நீர் இல்ல, நாங்க ராமநாதபுரத்துல குடத்தை ஊத்திக்கிட்டு தண்ணீர் வேட்டை திரியிறோம். நீங்க அப்படி ஒப்பந்தம் போட்டு விட்டீங்க, என்ன எங்களுக்கு தொழில் வளர்ச்சி? கேட்டா வேலை வாய்ப்பு, நீங்க வாயில் காவலர் வேலை கூட எங்களுக்கு கொடுக்கல. 7 மணியான கதவை பூட்டி நான் உள்ள போக முடியாது. இதெல்லாம் ஏன் அரசு செய்யலைன்னு தான் சொல்றேன். அது ஏதோ ஒரு தனியார் முதலாளி. அதை விட கொடுமை என்னன்னு கேளுங்க, மின்துறையில 1 லட்சம் கோடிக்கு மேல இழப்பு இருக்கு. அதுல அம்மையார் ஜெயலலிதா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு அழகு மின்சாரம் 5 ரூபாய்க்கு விற்கிறாரு அதானி, நான் 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு ஒப்பந்தம் போடுறாங்க. நமக்கு ஏற்கனவே இழப்பு இருக்கு. வேணா குடும்பம் வர 4.50 எடுத்துக்கிறேன்னு சொல்லிருக்கலாம், இல்ல அதே 5 ரூபாய்க்கு என்ன கொடுங்கன்னு சொல்லிருக்கலாம், இடம் கொடுத்துருக்கேன், நீர் கொடுத்துருக்கேன், அதை பேசிருக்கலாம்ல, 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு ஒப்பந்தம். அப்ப எப்படி இதெல்லாம் நினைச்சாதான் வேடிக்கை இருக்கு. அதே நான் வந்து அதை அச்சத்தோட தான் எதிர்நோக்கிறேன். ஏன்னா இப்ப காலையில செய்தி பார்க்கும்போது கேரளாவில் வந்து கூடுது, அவங்க இரவு நேரத்தில் அதையும் வேடிக்கையா தான் பாக்குறேன். 10 மணிக்கு மூடி இரவு ஊரடங்கு போட்டு விடிய கால 6 மணிக்கு வரைக்கும் ஊரடங்குனா அவன் தான் போய் தானாவே அடங்கிடுவானே. அதா அது படிச்சுட்டு சிரிக்கணும், என்னப்பா நீங்களுமாப்பா இந்த வேலை பாக்குறீங்க அப்படி. பகல்ல பொதுவா வணிக வளாகங்கள் திரையரங்குகள் பெருமா கூடுற கோயில்கள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். அதை விட்டு இரவில் போய் எல்லாரும் உறங்க போன பிறகு ஊரடங்குன்னு போட்டால் என்ன இருக்குது? அது கேரளாவில் அதிகரிக்குது. நமக்குமே என்ன இப்போ இன்னைக்கு காலையில் செய்தி பார்க்கும்போது மறுபடியும் அந்த தொற்று பரவிட்டு தான் இருக்குது. இப்போ திரையரங்குகள் மறுபடியும் கல்வி கூடங்கள்லாம் திறந்தால் எப்படி வரும்னு தெரியல. அவங்களும் சமாளித்து பார்க்குறாங்க, சுழற்சி முறையில் கொண்டு வரலாமான்னு பார்க்குறாங்க. அது பார்க்கணும். இது ஏன்னா இப்போ கேரளாவில் வந்து ஓணத்துக்கு அப்புறம் தான் இந்த உயர்வு வந்திருக்குங்கிறாங்க. அப்போ ஓணத்துக்கு வர வழிபட அதில் கூடிருச்சு. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம, அதான் அது ரொம்ப முக்கியம். அரசு வந்து கொரோனா தடுப்பு பணியை சரியா தான் செய்யுது, அது செய்யுது, அது குறை சொல்ல முடியாது. அவர் முதல்வரே வந்து பேசுறாரு, இப்படி முக கவசம் அணிந்து கொள்ளுங்கன்றாரு அண்ணன் மா சுப்பிரமணியம் இயங்குறாங்க. ஆனா மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதில் வந்து கவனமா இருக்கணும், இல்லைன்னா அது கடினம். அரசு இதுக்கு எப்படி பொறுப்பு இருக்கும்? நோய் தொற்றை கண்டுபிடிச்சு அழிக்க முடியாதுல்ல, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் கூடுதலாக இந்த மாதிரி இதெல்லாம் யோசிக்கணும். இப்போ திறக்கிறது இருக்கு பாருங்க, அது யோசிக்கணும். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை, பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இஎன் பிஹெச்டி, கவுன்சிலிங் கோட் 1218. டேசி ஹாஸ்பிடல், க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் வித்அவுட் சைட் எஃபெக்ட்.